வணக்கம். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் அற்ற ஊரடங்கு. காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகளுக்கு அனுமதி இல்லை. பேருந்துகள் ஓடாது. காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை வாகனங்கள் மூலமாக காய்கறி பழங்கள் நேரடியாக விற்பனை. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வீடு தேடி சென்று விநியோகிக்க தமிழக அரசு ஏற்பாடு. வீடுகளுக்கே சென்று காய்கறி பழங்கள் விற்பனை செய்யும் பணியை சென்னையில் தொடங்கி வைத்தார் மாநகராட்சி ஆணையர். பால் பொருட்களை தெரு தெருவாக சென்று பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் பணியை பால்வளத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து மேலும் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நடப்பு வாரத்தில் நன்கொடையாளர்கள் நிதியை நேரில் அல்லாமல் இணையும்படியாக தருமாறு வேண்டுகோள். தமிழ்நாட்டிற்கு மாதத்திற்கு 2.5 கோடி வீதம் 10 கோடி தடுப்பூசி மருந்துகளை வழங்குக மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தனிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு வேண்டுகோள். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்று அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. 2 நாட்களுக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளதாக திட்டவட்டம். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் அவசியம் இல்லை என்று தமிழக அரசு வலியுறுத்தல். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்குமாறு வேண்டுகோள். வேடசந்தூர் அருகே 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட குளம் சிறுமழைக்கே தாங்கவில்லை. குளக்கரையில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் விரிசல். மழைக்காலத்தில் ஊருக்குள் வெள்ளம் புக்கும் அபாயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.